அழைக்கிறான் மாதவன். குட் ஈவினிங் சார், நான் வெள்ளூர்ல இருந்து பேசுறேன். என்னோட கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து இப்போ 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. நிறைய சேஞ்சஸ். நான் தான் இதானே எனக்கே டவுட் ஆகுற அளவுக்கு நான் ரொம்ப ரூடான பர்சனா இருந்தேன். இப்போ இவ்வளோ யாரை பார்த்தாலும் ரொம்ப கைண்டா இருக்கேன். ஈவன் எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட நான் ரொம்ப கைண்டா போறேன். நான் தானா இது அப்படின்ற முழுசா எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுவும் இப்ப வரைக்கும் நான் மார்னிங்ல என்னையே மீறி நான் ஒரு 3:30 எழுந்துருவேன். அது ஒரு ஹேபிட்டா ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து கண்டினியூ பண்ணுங்க. நான் ரெகுலரா இப்பயும் வீடியோஸ் பாக்குறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய டாபிக் யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னும் நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதே மாதிரி அடுத்தடுத்த பிரம்ம முகூர்த்தம் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsource.com அப்படின்னு கூட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சரும் அவைலபிள் இருக்குது, ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை முறையாக தான் வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக இந்த வாழ்க்கை அப்படின்றதே தெரியாமல் தான் பல பேர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ போகிறோம் வரோம், சாப்பிட்றோம், பணம் காசு சம்பாதிக்கிறோம், ஏதோ வாழ்க்கை குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, நைட் தூங்குறது, திரும்பவும் போகிறது, இதே மாதிரியான ரொட்டீனான ஒரு லைஃப் தான் இருக்குதே தவிர, பாசம், அன்பு, அரவணைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி மிஸ் ஆகுது. இதே நீங்கள் கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போனீங்கன்னா, எல்லார் வீட்டுக்கு வெளியேயும் திண்ணையே இருக்கும். ஏன்னா போகிறவங்க வர்றவங்க அந்த வீட்டோட திண்ணையில் உட்காந்து முடியல அப்படின்னா அந்த இடத்துல இளைப்பாறிட்டு, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் பார்த்தோன்னா, வீட்டுக்கு வெளியவே வந்து செக்யூரிட்டி, வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 நாய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலங்கள் அப்படி மாறி போயிட்டே இருக்குது. சரி, வெளியே வர்றவங்கள தான் நம்ம பார்த்துக்க மாட்டோம், வீட்டில் இருக்கிறவங்களையாவது நம்ம பார்த்துக்கிறோமா அப்படின்னா, அது முற்றிலும் இன்னைக்கு இருக்கிறதே கிடையாது. எந்த மாதிரியான இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாய் தந்தையர்களிடமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த அன்பு செலுத்துறது அப்படின்றது வீட்டுக்கு வெளியே இருக்கவங்க கிட்ட வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, தன்னோட மனைவி, தன்னோட குழந்தை குட்டிங்க, தன்னோட கூட பிறந்தவங்க, தாய் தந்தையர், இவங்களை எல்லாருமே நம்ம அரவணைச்சு தான் நடந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் சுத்தமாக இருக்கிறதே இல்லை. அப்போ இந்த தாய் தந்தையர் எல்லாம் பார்த்துக்கிறது அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. முதியோர் இல்லம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. நீங்கள் போய் இது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் முதியோர் இல்லம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தெருக்கு 1, ஊருக்கு 2, 3 அப்படின்ற மாதிரியான முதியோர் இல்லம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு வயசு ஆனதுக்கப்புறமே முதியோர் இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போய் தேடி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. வீட்டில் இருந்தால் பெரிய டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி பண்ணுறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது உங்களை பெற்று ஈன்றெடுக்கிறது உங்களோட தாய், அதுக்கப்புறம் உங்களை வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி சில அறிவை கற்றுக் கொடுத்து உங்களை வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட சேர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா உங்கள் தந்தை. அதனால தான் மாதான்றது ஃபஸ்ட்டு வச்சுட்டு பிதா அப்படின்றத வந்து ரெண்டாவதாக வச்சாங்க. ஏன்னா இந்த பிதா என்ன பண்ணுவார் அப்படின்னா குருக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை நல்வழியில் நடத்தி இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பார். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்போது தாய் தந்தையரை மதிக்காதவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அது மிகப்பெரிய ஒரு சாபம். ஏதோ நான் வந்து உங்களை வந்து பெரிய ஒரு நல்வழி நடத்தணும், அதனால நான் உங்களை பயம்புறுத்தி சில விஷயத்தை வந்து செய்ய வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. 200% உண்மையான ஒரு விஷயம். அதை நான் சத்தியம் பண்ணியே கொடுப்பேன். யாரெல்லாம் தாய் தந்தையரை மதிக்கலையோ, அடுத்த ஜென்மத்தில் அல்லது இதே ஜென்மத்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நிறைய இருக்குது. நான் பார்த்த பல இடங்களில் வந்து தாய் தந்தையரை அவ்வளோ கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருப்பாங்க. அதே விஷயம் அவங்களோட குழந்தை இவங்கள பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரியும், ஐயோ நம்ம அம்மா அப்பாவையும் இப்படி தானே வீட்டை விட்டு வெளியமிச்சோம், நம்ம பார்த்துக்காம விட்டுட்டுமே. இன்றைக்கி இதே ஒரு விஷயம் நம்மளோட குழந்தை நம்மளுக்கு பண்ணும்போது எவ்வளோ வலி வேதனைகள் கொடுக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறீங்க, பூனைக்குட்டி வளர்க்குறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு அவ்வளோ காசு கொடுத்து போட்டு பார்த்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஒரு 300-400 கிட்ட ஒரு நாய்க்கே செலவு பண்ணுறீங்க, ஒரு பூனைக்கு செலவு பண்ணுறீங்க. அதுவும் ஒரு உயிர் தான், இல்லைன்னு சொல்லி சொல்லலை. இருந்தாலும் தாய் தந்தையர்னு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது.
அவங்கள கொண்டு போய் முதிர் இல்லத்துல விட்டுட்டு இந்த நாய் பூனைக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் காசை தாண்டி அவங்களுக்கு செலவு பண்றதுன்றது ஒண்ணுமே இல்ல போய் கொண்டு போய் முதிர் இல்லத்துல சேர்த்து விட்டு ஃப்ரீயா நீங்க இருக்கீங்க நம்மளோட லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏதோ நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான லைஃப் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானமா நின்று யோசிச்சோம்னா புரியும் எல்லாமே ரொம்ப இருக்குதுலே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அறிவை பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது அறிவு அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அந்த விஷயப்படி மனதின்படியே நம்ம நடக்கிறதுன்றதை தாண்டி இந்த அறிவுன்றது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த மனதின் வரக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி இதை பண்ணலாமா வேண்டாமா இது எது சரி எது தவறுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நம்மளால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா மனிதர்கள்ட்ட இருக்குது ஆனால் அதை நம்ம பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறதே கிடையாது அப்போ ஆறாம் அறிவு நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறது அர்த்தமற்றது தானே அது இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்போது நாய்ப்பூனைக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க பட் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு செலவு பண்ணுறது கிடையாது அப்போ இருக்கக்கூடிய காலங்கள் அப்பயே நல்லா வச்சுக்காதவங்க இறந்ததுக்கப்புறம் தாய் தந்தையர் இறந்ததுக்கப்புறம் சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறதை பார்க்குறேன் ஐயோ இருக்கும்போது எனக்கு அவங்களோட அருமை தெரியல இப்போ போனதுக்கப்புறம் எனக்கு அவங்க சின்ன வயசில் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது நான் அவங்களுக்கு திரும்ப எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி பல பேர் ஃபீல் பண்ணுறதை பார்க்குறோம் அதனால் அந்த தாய் தந்தையர்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கில்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பல பேர் இன்றைக்கி அப்படி ஃபீல் பண்ணுறதை பார்க்குறேன் அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றது அப்படின்றதே பல வருடங்கள் எடுத்துக்குது மற்ற எந்த வேலைகளும் அவங்களால பார்க்க முடியல இப்போது பெரியவர்கள் இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் போய் திதி கொடுக்குறோம் வருடம் வருடம் போய் திதி கொடுக்குறோம் ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின்னா திதி எப்போ நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும் உங்களோட சங்கதிகளே தொடர்ந்து நல்ல ஒரு மேல்நிலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும் அப்போது இருக்கக்கூடிய காலங்களப்பயே நீங்கள் வந்து மற்றவர்களை உங்களோட தாய் தந்தையரை வந்து மன வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையும் நல்லாவே இருக்காது மேபி சில பேர் நீங்கள் இப்போ சொல்லலாம் இல்லைங்க அப்படிலாம் பண்ணாருங்க பக்கத்து வீட்டுக்காரு இன்றைக்கி நல்லா தான் வாழ்கிறாரு அப்படின்னா நீங்கள் பார்த்து இப்படி பார்த்து தான் நீங்கள் ஏமாந்து போகிறீங்க ஆனால் கொஞ்சம் நாளில் ஃபஸ்ட்டு ஓகேவாக இருக்கும் அவங்க செய்த நல்வினைகளுக்கு ஏற்றாறு போல் சில விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 20 கோடி 30 கோடி 500 கோடின்னு வச்சுருந்தவங்க கூட ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் பிடிங்கிடும் என்ன காரணம்னா நான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் நீ மற்றவங்களை யாரையும் நீ நல்லா பார்த்துக்கல உன் தாய் தந்தையரே நீ நல்லா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் உங்ககிட்ட இருந்து பிடிக்கும் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான காலங்களில் நிகழலைனாலும் அதுக்கான பக்குவ நிலை அப்படின்றது எப்போ வருதோ அந்த டைமில் நிச்சயமாக நிகழும் இதை தான் நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க நல்லா நல்லது பண்ணுறவங்களாம் வந்து கெட்டு போகிறாங்க கெட்டது பண்ணுறவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கான பக்குவ நிலை அப்படின்னு ஒன்று வரும் எப்படி ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்டால் அதுக்கான பக்குவ நிலை வரும்போது தான் அந்த விதை என்பது முளைச்சி மேலே வருதோ அதே மாதிரி அதுக்கான சூழல் அதுக்கான நேரம் என்பது அமையும் போது அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படும் இந்த பிரபஞ்சத்தோட சட்டத்திலேருந்து நீங்கள் மீறவே முடியாது இந்த பிரபஞ்சத்தோட சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகவே முடியாது இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக கட்டமைக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரியான கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்குது இந்த கட்டமைப்பு இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை வளர்த்துங்க எப்படி அன்பு கருணையாக இருக்கிறதுன்றத வளர்த்துங்க அட்லீஸ்ட் வெளியே தான் கொண்டு போய் உங்களால் அன்பு கருணையை காட்ட முடியலனாலும் வீட்டில் ஃபஸ்ட்டு வளர்த்துங்க எப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நிகழுதோ எப்போ அந்த வீட்டுக்குள்ளே நிகழுதோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் அடுத்து ஊருக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டு நாடு அப்புறம் உலகம் முழுவதும் அப்படின்றது போகும் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளேயும் நிகழலை வீட்டுக்குள்ளேயும் நிகழலை அப்படின்னா அது என்றைக்கும் எங்கேயுமே நிகழவே நிகழாது ஸோ முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் உங்களோட தாய் தந்தையரை சேர்க்கறதுன்றது மிகப்பெரிய ஒரு கர்மா அது நீங்கள் தெரிஞ்சுங்க இந்த கர்மாவிலேருந்து உங்களால் மீண்டே வர முடியாது எத்தனை ஜென்மம் நீங்கள் எடுத்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க சில பேர் கேட்குறீங்கல்ல அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லை அவனோட பிறப்பே வந்து பான் வித் சில்வர் ஸ்பூனாக இருக்குது நான் வந்து அப்படி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் இதுக்கான காரணமே என்னென்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது நிச்சயமாக அதை அறுவடை பண்ணுவோம் அது எந்த ஜென்மம் அப்படின்றதெல்லாம் தெரியாது தொடர்ந்து நீங்கள் கஷ்டத்துக்குள்ளேயே தான் உள்ளாகிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பல கர்ம வினைகள் செஞ்சுருக்கோம் அந்த கர்ம வினைகள்லேருந்து மீண்டு வர்றதற்கு பல ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறோம் பல சித்தர்களை வேண்டுறோம் தெய்வங்களை வேண்டுறோம் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறோம் ஆனால் தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்படி பண்ணிட்டேங்க இப்போ நான் தெரிஞ்சு தானே இருக்கும் இப்போ நம்ம கான்ஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது தவறு இந்த மாதிரி தாய் தந்தையை அனுப்புறது தவறு அப்படின்றது தெரியுது ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்போ இது திரும்ப மீண்டும் ஒரு இடத்துல வந்து அடிக்க தானே செய்யும் அப்போ நீங்கள் கான்ஷியஸாக இருந்து இது மீண்டும் நம்மக்கிட்ட வரும் அப்படின்றது தெரிஞ்சு இந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி போகணும் வீடுனா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் தாய் தந்தையர்களோ பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி பசங்களுக்குள்ளேயும் தாய் தகப்பனுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கும் பட் அது எப்படி ஹேண்டில் பண்ணி போகணுன்றதை தெரிஞ்சுங்க அதுக்காக கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்றாதீங்க
அப்படி சேர்த்து விட்டீங்க அப்படின்னா நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துங்க. இந்த கர்மா அப்படின்றது ரொம்ப பெரிய கர்மா, அதனால தான் பித்ருக்கள் சாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னோர்கள் சாபம்ன்றது ரொம்ப 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 கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துரும் வாழ்க்கையில். அதனால தான் அப்பப்போ இந்த திதி கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறோம். திதி கொடுக்கும்போது உங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக மேம்படும், அவங்க உங்களுக்கு ஆசி வழங்குவாங்க. நீங்கள் இப்போ உயிருடன் இருக்கக்கூடிய காலத்திலேயே தாய் தந்தையருக்கு நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா இறந்து போனதுக்கப்புறமும் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையாது. இதை நினச்சிட்டே இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையும் நல்ல நிலையில் போவாது. அதனால் உயிருடன் இருக்கக்கூடிய காலத்தப்பையும் சரி, அவங்க இறந்ததுக்கப்புறமும் சரி, இந்த திதி கொடுக்கக்கூடியது உயிருடன் இருக்கும்போது நல்லா பார்த்துக்கக்கூடியது நம்மளோட கடமை அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.